jungle. வணக்கம். மாவட்ட ஆயுதப்படையில் சரக காவல்துறை துணைத் தலைவர் அவர்கள் வருடாந்திர ஆய்வு. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்ட ஆயுதப்படையில் நேற்று திருச்சி சரக காவல்துறை துணைத் தலைவர் சரவணசுந்தர் அவர்கள் மாவட்ட ஆயுதப்படையினை பார்வையிட்டு காவல்துறை வாகனங்களை ஆய்வு செய்தும் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினரின் பணியினை பாராட்டி சான்றிதழ் வழங்கினார். திருச்சி சரக காவல்துறை துணைத் தலைவர் சரவணசுந்தர் அவர்கள் நேற்று அரியலூர் மாவட்ட ஆயுதப்படையில் பணிபுரியும் காவல்துறையினரின் வருடாந்திர ஆய்வினை மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் ஆயுதப்படை துணை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் அவர்களின் தலைமையில் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு காவல்துறை துணைத் தலைவர் அவர்கள் ஆயுதப்படை காவல்துறையினருக்கு வழங்கப்பட்ட உபகரணங்களை ஆய்வு செய்தும் காவல்துறையினரின் பயன்படுத்தி வரும் வாகனங்களை தணிக்கை செய்தும் காவல் நிலையங்களில் செயல்பட்டு வரும் ரோந்து இருசக்கர வாகனங்களை ஆய்வு செய்தார். பின்னர் காவலர்களின் குறைகள் குறித்து கேட்டறிந்து அரியலூர் மாவட்டத்தில் கொலை மற்றும் கொள்ளை வழக்குகளில் சிறப்பாக செயல்பட்ட காவல்துறையினரின் 15 நபர்களின் பணியினை பாராட்டி சான்றிதழ் மற்றும் வெகுமதி வழங்கினார். இந்த ஆய்வின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லா அவர்கள், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ரவிசேகரன் அவர்கள் சைபர் கிரைம், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் காமராஜ் அவர்கள் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு, ஆயுதப்படை துணை காவல் கண்காணிப்பாளர் மலவாடன் அவர்கள், மாவட்ட தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் செல்வகுமாரி அவர்கள், ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் பத்மநாதன் அவர்கள் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டார்கள். டிஎம் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். Thank you.
Mm-hmm.